ஹாய் எவ்ரிபடி, வெளியானது 2023 டாப் கலெக்ஷன் மூவிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொருத்த முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. ஒன்றுமே கலெக்ட் பண்ணாட்டாலும் ஃப்ளாப் ஆனாலும் நாங்கள் தான் நம்பர் ஒன், நாங்கள் தான் அதிக வசூல் குவிக்கிட்டு இருக்கிற காக்கா கூட்டங்களுக்கு ஒரு செருப்படியாக இது வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ரமேஷ் பாலா ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னாக்கா, 2023 அதிக வசூல் பண்ண படங்கள் பட்டியலை அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த பாருங்கள், டாப் 5 அவர் வெளியிட்டிருக்காரு. இவர் யாருனா ரமேஷ் பாலா, அது எல்லாருக்கும் தெரியும். இவர் விஜய்க்கும் சொம்பு தான். ஆனால் பாருங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா பதான், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜவான், மூணாவது பார்த்தீங்கன்னா ராக்கி அவர் ராணி கே பிரேம் கஹானி அப்படின்ற படம், நாலாவதாக ஜெயிலர், அஞ்சாவதாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அனிமல். ஓகேங்களா, இப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, இப்போது லியோ படம் ஜெயிலரை மிஞ்சலை அப்படின்றது இவர் கிளியர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முதல் நாள் 148 கோடி அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ 100 கோடி முதல் நாள் வசூல் செய்த நடிகர்களுடைய பட்டியல் வந்திருக்கு. அதையும் இணைக்கிற பாருங்கள், கிளியர் ஆகிடுங்க. இதை பாருங்கள், இதை இணைச்சிருக்க பாருங்கள், 100 crore ஓப்பனர் அப்படின்னு போட்டு ஆக்டர்ஸ் பாருங்கள். பிரபாஸ் இருக்கார், ராம் சரண் அதான் RRR, அதுக்கப்புறம் ஜூனியர் NTR, யாஷ் இருக்கார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார், அப்புறம் ஷாருக் கான் இருக்கார். பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து 100 கோடி முதல் நாள் வசூல் பண்ணாங்க. இதில் லியோ எங்கப்பா, அதுவும் வடை தான் அப்படின்றது உலகுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, கிளியரா மடையர்களா, கிளியரா காக்கா கூட்டம் உங்களுக்கு தான் சொல்கிறேன், கிளியரா? இதுக்கு மேலே அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கம்பு சுற்றிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா, ஒரு ரமேஷ் பாலா எப்படி எல்லாருக்கும் தெரியும், விஜய்க்கு முட்டு தான், அவரே அதிகமாக தான் வசூல்லாம் சொன்னார் லியோவில். ஓகேங்களா, இருந்தாலும் கரெக்டாக அவர் இப்போது எந்தெந்த படம் டாப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு, டாப் 5 லிஸ்ட் வெளியிட்டிருக்காரு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 4வது இடத்துல இருக்குது. அப்போது லியோவை மிஞ்சிருந்தா அப்போ எது இருந்திருக்கணும், லியோ தான் இருந்திருக்கணும். லியோவே இந்த லிஸ்ட்லேயே காணும், ஆனால் அனிமல் இருக்குது. ஓகே நண்பர்களே, இதுக்கு மேலே விஜய் ரசிகர்களுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியாது. தயவுசெய்து மக்களை நீங்களே புரிய வைங்க கமெண்டில். அவங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.